அழைக்கிறான் மாதவன். அனைவருக்கும் வணக்கம். என் ஹஸ்பண்ட் தான் கிளாஸ் அட்டன் பண்ணாரு. அட்டன் பண்ணதுல அவருக்கு முன்னாடிக்கும் இப்போக்கும் வித்தியாசம் என்ன அப்படின்னா, நான் கொடுக்கறது என்னன்னு சொல்லி ஃபஸ்ட்டு லிசன் பண்ணார். அந்த ஒரு சேஞ்ச் வந்து என்கிட்ட இவர்கிட்ட எனக்கு அது ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அப்போ வந்து கிளாஸ் ரொம்பவுமே பயனுள்ளதாக இருக்குதுன்னு சொல்லி நான் நம்பினேன். நெக்ஸ்ட் கிளாஸ் நானும் அட்டன் பண்ணணும்னு விரும்புகிறேன், கண்டிப்பாக அட்டன் பண்ணுவேன். எல்லோருக்கும் வணக்கம். ஒரு மனிதனின் அடிப்படை தேவை என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா மன நிம்மதி மட்டும்தான், வேறு எதுவுமே கிடையாது. எல்லா விஷயமும் கடைசியில் எங்கே வந்து முடியும் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா அந்த மன நிம்மதியில் தான் முடியும். அந்த மன நிம்மதி, மன அமைதி, இந்த மாதிரியான விஷயங்கள் ஒரு 7 நாளில் கிடைச்சா நீங்கள் வேணாம் சொல்ல போகிறீங்க. அப்படி கிடைச்ச பல பேர் அவங்களோட வாழ்க்கையில் இப்போ எப்படிலாம் வாழ்ந்துட்டுருக்குறாங்க அப்படின்னு கூடிய சில விஷயங்கள் ஃபீட்பேக்காக நீங்கள் பார்க்கணும் அப்படின்னு சொல்லி விருப்பப்பட்டிங்கன்னா லிங்க் ஃபஸ்ட் கமெண்ட்லேயும் அண்ட் டிஸ்கிரிப்ஷன்லையும் இருக்குது, பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அந்த 7 நாளில் நானும் இந்த மாதிரி சில விஷயங்கள் அடையணும் என் லைஃப்பில் அப்படின்னு சொல்லி விருப்பப்பட்டிங்கன்னா நீங்களும் இந்த ப்ரோக்ராமில் கலந்துக்கலாம். பிரம்ம முகூர்த்தம் 7-day ப்ரோக்ராம் வந்து வர இருக்கக்கூடிய April 8th நடக்க இருக்குது. கிளிக் பண்ணி நீங்களும் ஜாயின் பண்ணீங்க, கிளாஸ்ல சந்திப்போம். ஒரு விஷயத்தை பத்தின பார்வை உங்களுக்கு புரியறதுக்கோ அல்லது அதோட உண்மை தன்மை புரிவதற்கோ நீங்க இப்ப இருக்கக்கூடிய இடத்தை விட்டு வேறு ஒரு இடத்துல இருந்து பார்க்கக்கூடிய அவசியம் இருக்கு. அது வந்து பிசிக்கலாக இருந்தாலும் சரி அல்லது வந்து மன ரீதியாக இருந்தாலும் சரி, நீங்க இருக்கக்கூடிய நிலையிலிருந்து வேறு நிலைக்கு மாத்தி பார்த்தா மட்டும்தான் அந்த விஷயம் உங்களுக்கு புரியும். இதைதான் வந்து மிகப்பெரிய ஞானம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஏன்னா ஒருத்தர் எல்லாருமே இப்போ ஒரு 100 பேர் சேர்ந்து இதுதான்ப்பா கரெக்டு அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துல இது ஏன் கரெக்டு அப்படின்னு சொல்லி ஒருத்தன் யோசிச்சு அவன் வேற மாதிரியான விஷயங்கள் அதில் திங்க் பண்றான் இல்லையா, அதுதான் மிகப்பெரிய ஒரு உயர்ந்த நிலைன்னு நான் சொல்றேன். இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு சிக்னலை மீறக்கூடாது அப்படின்றது சட்டம், நான் இல்லைன்னு சொல்லி சொல்லலை. ஆனால் ஏன் இந்த சிக்னலை மீறக்கூடாதுன்னு ஏன் சொல்றாங்க அப்படின்னு ஒருத்தன் திங்க் பண்றான்ல, அவன் தான் மிகப்பெரிய தெளிவுக்குள்ள போவான். ஓகே, சிக்னலை மீறக்கூடாது, ஓகே நான் சிக்னலை மீறல அப்படின்னு போறவன் நல்ல விஷயம்தான் இல்லைன்னு சொல்லி சொல்லலை. ஆனால் அதை புரிஞ்சுக்கணும் அப்படின்னா வேறு ஒரு நிலைக்கு போய் அவன் பார்க்க வேண்டிய அவசியம் இருக்கு. இப்போ ஏன் சிக்னல் வந்திருக்கு, சில ஒழுக்கமாக இருக்கணும், ஒழுக்கமாக நடந்துக்கணும். எல்லாருமே சிக்னலில் கடைப்பிடிக்காம அப்படியே போனாங்க அப்படின்னா யாருனாலையும் இங்கே நகர முடியாது. இந்த பஸ் இப்படி மாட்டிக்கும், இந்த பஸ் இப்படி மாட்டிக்கும், அங்கேருந்து வர்ற வண்டி இப்படி மாட்டிக்கும், அப்போ எதுனாலையும் நகர முடியாதுன்ற ஒரு காரணத்தினால இந்த சிக்னல்ன்ற ஒரு விஷயம் வருதுன்னு வெளியே இருந்து பார்க்கும்போது புரியும். இப்போ ஏன் இதை ஞானத்து கூட ஒப்பிடுறேன் அப்படின்னா ஞானிகள் இதைத்தான் பண்ணுவாங்க. இப்படி ஒரு விஷயம் இருக்குன்னா வெளியிருந்து அவங்களுக்கு நார்மலான ஒரு பீப்புளோட பார்வையை தாண்டி அவங்களுக்கு தனியா ஒரு பார்வை இருக்கும், ஒன்னத்தை பத்தின ஒரு பார்வை. இப்போ ஏன் நிறைய பேர் லாக் ஆகுறோம் அப்படின்னு நீங்க நல்லா திங்க் பண்ணி பாருங்க. இந்த மதம் சார்ந்தோ இல்லை யார்கிட்டயாவது போய் லாக் ஆகுறதுக்கான காரணம் என்னன்னா அவங்க ஏதாவது ஒன்று சொல்லியிருப்பாங்க, அதுதான் வேத வாக்கு, அதுதான் கரெக்டு அப்படின்னு சொல்லி போவாங்க. அதை நான் இல்லை வேண்டாம்னு சொல்லி சொல்லலை. ஆனால் கொஞ்சம் நம்ம திங்க் பண்ணி பார்க்கணும் இல்லை, அந்த திங்க் பண்ணி பார்க்கும்போது உங்களுக்கு புரியும் இது ஏன் அப்படி நடக்குது. இப்போ ஒரு மதத்துக்குள்ளே போனீங்கன்னா இதெல்லாம் பண்ணக்கூடாது, அதெல்லாம் பண்ணக்கூடாது, நீ இங்கே மட்டும்தான் வரணும், வேறு எங்கேயும் போகக்கூடாது அப்படின்னு சொல்லி ஏன் சொல்கிறாங்கன்னா அவங்களுக்கு அங்கே ஒரு காரணம் உண்டு. அப்போ இதெல்லாம் சொல்லிட்டாங்கப்பா நான் இப்படி தான்ப்பா நடப்பேன் அப்படின்னு நீங்கள் நடந்தீங்கன்னா உங்களை அங்கே ஒரு அடிமை போல மாற்றுவதற்கு ஒரு வாய்ப்பு இருக்கும். அப்போது அந்த நிலை ஏன் சொல்கிறாங்க, ஏன் மற்ற இடத்துக்கு போனால் என்ன அங்கே நடந்துடும், எதுக்கு அப்படி சொல்றாங்கன்ற ஒரு ஆராய்ச்சி போது இல்ல, அதுதான் வெளியிருந்து பார்க்கக்கூடிய பக்குவம் சொல்லி சொல்றேன். இப்போ ஏன் இதை சொல்றாங்கன்னு ஒருத்தன் சிந்திக்கிறவன் இங்க வெளியிருந்து பார்க்கிறான், பார்க்கும்போது அவனுக்கு பல விதமான பதில்கள் கிடைக்கும். ஓகே இதை சொல்லிட்டாங்க அப்படியே நான் போறேன் அப்படின்னா கடைசியில அவன் என்ன சொல்றானோ, அவன் என்ன கைட் பண்றானோ அதன்படியே உங்களோட வாழ்க்கை போயிட்டு இருக்கும். ஒருத்தவங்க கைட் பண்றாங்க அதெல்லாம் நல்ல விஷயம்தான் இல்லைன்னு சொல்லி சொல்லலை, இருந்தாலும் அது என்ன நடக்குதுன்றதை தெரிஞ்சு பயணம் பண்ணீங்கன்னா சிறப்புன்னு சொல்லி சொல்றேன். எதையும் ஆராய்ச்சி பண்ண வேண்டாம் அப்படின்னு நான் சில வீடியோவில் சொல்லியிருக்கேன். சில இடங்களில் சில விஷயங்கள் ஆராய்ச்சி பண்ணக்கூட அப்படியே எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கேன். எதையும் ஆராய்ச்சி பண்ண வேண்டாம்னு சொல்லலை, சில இடங்களில் சில விஷயங்கள் ஆராய்ச்சி பண்ண வேண்டாம்னு சொல்லி சொல்லியிருக்கேன். ஆனால் அந்த ஆராய்ச்சி பண்ணி அது சரியான பாதைன்னு உங்களுக்கு தெரியும் போது நீங்கள் பயணம் பண்ணுறது சிறப்பு. ஆனால் எதுவுமே நீங்கள் ஆராய்ச்சி பண்ணாமல் நீங்கள் அப்படியே பயணம் பண்ணி போகிறீங்க அப்படின்னா ஒரு வேற ஒரு நிலையிலேருந்து பார்க்காம நீங்கள் போகிறீங்க அப்படின்னா நீங்கள் மாட்டிப்பீங்க. அப்போது ஒரு விஷயத்தை பற்றின ஒரு புரிதல் உங்களுக்கு வேணும் அப்படின்னா வெளியிருந்து பார்க்கக்கூடிய ஒரு பக்குவத்தை நீங்கள் வளர்த்துக்கணும், அந்த விஷயத்துலேருந்து வெளியிருந்து பார்க்கக்கூடிய பக்குவத்தை வளர்த்துக்கணும். இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒருத்தவங்க ஒரு விஷயம் சொல்கிறாங்க, இந்த குடும்பத்தில் இவங்க இப்படி வந்து பேசிட்டாங்கங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஓகே இவங்க இப்படி பேசிட்டாங்க அப்படின்னு சொல்லி மட்டும் எடுத்துக்காமல் அடுத்த நிலை என்ன, அடுத்த ஆப்போசிட்டில் பார்ட்டின்னு ஒருத்தர் இருக்கிறாங்க இல்லையா, அவங்ககிட்ட நீங்கள் பேசணும் இல்லை,
அவன் என்ன சொல்லியிருக்கான், அவன் என்ன பேசியிருக்கான். அப்போ அந்த மாதிரியான விஷயங்களை பார்க்கும்போது ஓகே, அவங்க கிட்ட இருந்து சில விஷயங்களை நீங்கள் தெரிஞ்சுக்க முடியும். அப்போ அப்படி தெரிஞ்சுக்கும் போது தான் இவங்க என்ன தப்பு பண்ணிடுறாங்கன்னு உங்களால் அனலைஸ் பண்ண முடியும். இப்போ இவங்க சொன்ன ஒரு விஷயத்தை மட்டுமே வச்சுக்கிட்டு ஆப்போசிட்ல இருக்கக்கூடிய ஒரு பர்சன் சொல்ற விஷயத்தை கேட்காம நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா இது உங்களால் புரிஞ்சுக்க முடியாது. இப்போ இந்த ரெண்டு பேர் விஷயத்தையும் நீங்கள் இப்படி எடுத்துக்கிட்டு வெளி பார்வையாக உங்களோட பார்வை ஒன்று இருக்கும்ல, இப்போ இவன் இப்படி சொல்கிறான், இவன் இப்படி சொல்கிறான், இப்போ இவன் இந்த இடத்துல என்ன நடந்திருக்கோன்ட்டு நீங்கள் வெளியே இருந்து ஒரு ஆராய்ச்சி பண்ணுறீங்களா, அது இன்னும் உயர்ந்த நிலை. இருக்கக்கூடிய இடத்துல இருந்து ஒரு கவனத்தையோ அல்லது நீங்க ஆராய்ச்சி பண்ணக்கூடிய ஒரு விஷயத்தையோ வெளியே இருந்து பாருங்கன்னு சொல்றது இதுதான். அந்த விஷயத்துக்குள்ள இருந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு புரியாது. அது மாதிரி எல்லா இடங்கள்லயும் நம்ம சொல்ல முடியும். இப்போ உலகம் உருண்டை அப்படின்னு சொல்லி ஒருத்தன் இன்னைக்கு சொல்றான், உலகம் உருண்டைங்க, உலகம் உருண்டைங்க அப்படின்னு சொல்லி நம்ம போறோம். இது கொஞ்ச நாளைக்கு சில காலங்களுக்கு முன்னாடி உலகம் உருண்டைன்னு கண்டுபிடிக்காதப்போ ஃப்ளாட்டா இருக்கு அப்படின்னு சொல்லும்போது அதையும் நம்பிட்டு இருந்தோம். உலகம் உருண்டைன்னு இன்னைக்கு சொல்லும்போது இதையும் நம்பிட்டு இருக்கோம். இன்னும் கொஞ்ச காலங்களப்போ உலகம் உருண்டை இல்லைன்னு ஒருத்தன் சொல்லுவான், அது கரெக்டா தான் இருக்கும். அப்போ என்னன்னா இப்ப கண்டுபிடிச்சது வரைக்கும் உலகம் உருண்டை, அதுக்கப்புறம் சில காலங்களப்போ கண்டுபிடிச்சிருவாங்க உலகம் உருண்டை இல்லைங்க, மொத்தம் 9 பிளானட்டுன்னு சொல்லி சொல்லிக்கிட்டு இருந்தாங்க, அப்புறம் 8 பிளானட்டாக மாறுச்சு. இல்லைங்க இதுவும் வந்து 8 பிளானட்ன்றது தப்பு, இப்போ 10 பிளானட் போல தெரியுது, இப்போ தான் ஒன்று ரெண்டு புதுசாக கண்டுபிடிச்சிருக்கோம் அப்படின்னாலும் அதை நம்ம ஏற்றுட்டு தான் ஆக போகிறோம். அப்போது இன்னைக்கு சொல்கிற விஷயம் கரெக்டாக இருக்கணுன்ற அவசியம் கிடையாது. அந்த ஒரு பார்வையை நீங்கள் வெளியே இருந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஞானம்ன்றது உங்களுக்கு ஈஸியாக பிறந்துடும், அவ்வளோதான் சிம்பிள். இதைத்தான் கரெக்டுன்னு நம்ம சொல்கிறோம்ல, அது அவசியம் இல்லை, நீங்கள் ஆராய்ச்சி பண்ணிங்கன்னா உங்களுக்கு புரியும். அப்போ வெளியிருந்து பார்க்குற பக்குவத்தை நம்ம வளர்த்துக்கும் போது என்ன பண்ணுவோம்னா, எப்படி உலகம் உருண்டைன்னு சொல்கிறாங்க, இது எப்படி கரெக்டுன்னு சொல்கிறாங்க, இது எப்படி தப்புன்னு சொல்கிறாங்க, இப்படின்ற பார்வையை வளர்த்துக்குங்க. இப்போது ஒரு மீன் என்ன பண்ணுது அப்படின்னா கடலுக்குள்ளே இருக்குது. கடலுக்குள்ளே இருக்கக்கூடிய மீன் இன்னொரு மீனை பார்த்து கேட்டுச்சா, ஏதோ கடல் கடலுன்னுலாம் சொல்லிக்கிறாங்க, அந்த கடல் எங்கே இருக்குதுன்னு தெரில அப்படின்னு சொல்லி இன்னொரு மீன்கிட்ட சொல்லுதான். இப்போ ஒருத்தன் பிடிச்சி கொண்டு போய் வெளியே போட்டுடுறான், போட்டோடனே திரும்ப அந்த தண்ணிக்குள்ளே வர்றது அது அப்படி துடிக்குது, துடிக்கும், ஓ இவ்வளோ நேரம் இருந்ததே கடல் தானா அப்படின்னு அதுக்கு அப்போ தான் புரியுது. அப்போ என்ன, ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு மாற்றும் போது அது இருந்த இடத்தையும் அது வெளியிருக்கக்கூடிய சுச்சுவேஷனையும் பார்க்கும்போது அந்த நிலையும் புரிஞ்சுக்க முடியுது, வெளியிருக்கக்கூடிய நிலையும் புரிஞ்சுக்க முடியுது. இப்போ ஒரு மனிதனும் பாருங்க, ஆல்ரெடி அவன் சந்தோஷமாக தான் இருப்பான், மன நிம்மதியாக தான் இருப்பான், ஆனால் நான் மன நிம்மதியிலே இல்லைங்க, எனக்கு மன சந்தோஷமே இல்லைங்க அப்படின்னு சொல்லி திங்க் பண்ணுவான். அப்படிதான் அவன் அவன் தன்னைத்தான் வந்து வெளியே சொல்லிக்குவான், அப்படி அவனும் நினச்சிப்பான். இப்போ ஒரு மன நிம்மதியை சீர்குலைக்கக்கூடிய அளவுக்கு ஒரு விஷயம் நடக்கும்போது, எப்பா சாமி இதுக்கு முன்னாடி இருந்ததே ஒரு மன நிம்மதி தான்ன்ற ஒரு ஃபீல் எப்போ வரும், அந்த நிலையிலிருந்து இன்னொரு நிலைக்கு மாறும்போது அந்த நிலையை பற்றின ஒரு புரிதல் இவனுக்கு வருது. அப்போ இப்படிதான் எல்லாமே இயங்கிட்டு இருக்கு. ஒரு விஷயத்தை பற்றி நீங்கள் புரிஞ்சுக்கணும் அப்படின்னா இன்னொரு நிலைக்கு போக வேண்டிய அவசியம் இருக்கு. இப்போ ஒருத்தன் வந்து இந்த சைடு நிக்கிறவன் 6 அப்படின்னு சொல்லி சொல்றான், அந்த சைடு நிக்கிறவன் என்ன சொல்றான் அப்படின்னா இது 9 அப்படின்றான். இப்ப இவன் ரெண்டு பேர் சொல்றதும் தப்பா அப்படின்னா, ரெண்டு பேர் சொல்றதும் சரி, இவன் இடத்துல இருந்து பார்க்கும்போது இது 6 இருக்குது, அவன் இடத்துல இருந்து பார்க்கும்போது அது 9 இருக்குது. அப்ப என்ன, இவன் இந்த இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு மாறி பார்க்க வேண்டிய அவசியம் இருக்கு. அப்ப அவனை பத்தி தெரிஞ்சுக்கணும், அதை பத்தி புரிஞ்சுக்கணும் அப்படின்னா ஒரு விஷயத்த பத்தி உண்மை நிலையை புரிஞ்சுக்கிறதுக்கும் ஒரு விஷயத்த பத்தின ஒரு அறிவை எடுத்துக்கிறதுக்கும் நம்ம இருக்கக்கூடிய நிலையில் இருந்து வேறு ஒரு நிலைக்கு போக வேண்டிய அவசியம் உண்டு. இப்ப இந்த மதத்தை பத்தி இன்னொரு மதம் பேசுது, இதுல எல்லாம் எதுவுமே இல்லை, இதுல மட்டும்தான் எல்லாம் இருக்கு. அப்ப அதுல என்ன இருக்குன்ட்டு அவன் படிச்சு தெரிஞ்சிருக்கிறானா, அது என்னென்ன இருக்குன்னு இது வரைக்கும் அவன் என்னென்ன அனலைஸ் பண்ணியிருக்கான், அதை அனலைஸே பண்ணியிருக்க மாட்டான். ஒரு விஷயத்த பத்தி இப்ப புரிஞ்சினோ தெரிஞ்சுக்கணும், அதை பத்தி பேசணும் அப்படின்னா அதை பற்றி அவன் என்ன படிச்சிருக்கான், அவன் என்ன தெரிஞ்சிருக்கான். அப்போ ஒரு விஷயத்தை பற்றி பேசணும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா உண்மைத்தன்மை தெரிஞ்சுக்கணும்னா அந்த இடத்துல அவன் போய் பார்க்கணும். இப்போ பைபிளில் என்ன சொல்லியிருக்கு அப்படின்னு அந்த பைபிள் அவன் படிக்கணும். அப்போ குரானில் என்ன சொல்லியிருக்குன்னு குரானை அவன் தெரிஞ்சுக்கணும். நம்மளோட எல்லா நூல்கள்லையும் இந்த சைவ நூல்கள்லாம் என்ன சொல்லியிருக்கு, திருவாசகத்தில் என்ன சொல்லப்பட்டிருக்கு, திருமூலர் திருமந்திரத்தில் என்ன சொல்லியிருக்கிறாரு, சிவவாக்கியர் என்ன சொல்லியிருக்கிறாரு, இந்த மாதிரி ஒரு ஒரு விஷயமும் நீங்கள் இங்கே வந்து பார்த்தா தானே புரியும், அங்கே இருந்துகிட்டே அது அப்படிங்க இது இப்படிங்க அப்படின்னா என்றைக்குமே அது சரியாக இருக்காது. அப்போ இதோட உண்மை தன்மை தெரியணும்னா அந்த நிலையில இருந்து என் மதம் தான் சரி அப்படின்னு இருக்கக்கூடிய நிலையில இருந்து இந்த நிலைக்கு வந்தால் மட்டுமே இதை பற்றி புரிந்து கொள்ள முடியும். அப்போது மிகப்பெரிய ஞானம் எது அப்படின்னா ஒருத்தவங்க சொல்கிறாங்க அது போக்கிலேயே அப்படியே ஓடுறேன் அப்படின்றது மட்டும் இல்லாமல் இது ஏன் சொல்கிறாங்க, இது ஏன் பண்ணணுன்ற ஒரு மனநிலைக்கு வந்து நீங்கள் அதை ஆராய்ச்சி பண்ணி அதுக்கப்புறம் நீங்கள் தெரிஞ்சிங்க அப்படின்னா அதுதான் மிகப்பெரிய ஒரு ஞானம், உயர்ந்த கட்டத்தில் இருக்கிறீங்கன்னு அர்த்தம். அதுக்காக முன்னோர்கள் சொன்ன ஒரு விஷயத்த அப்படியே பண்ணக்கூடாது, அப்படியே மூட நம்பிக்கையாக இருக்குது, அதை அப்படியே பண்ண வேண்டாம் அப்படின்லாம் கிடையாது. அதை ஆராய்ச்சி பண்ணி பாருங்களேன், அதுக்கு பின்னாடி பல காரணங்கள் உண்டு, பல காரணங்கள் உண்டு. சில விஷயங்கள் மூட நம்பிக்கையின் பேரில் இருந்திருக்கு, அதை புகுட்டி இருக்கிறாங்க, ஆனால் சில விஷயங்கள் ஒரு காரணத்தோடு அது செய்யப்பட்டது.
ஒரு பல காரணங்கள் உண்டு. ஒரு ஒரு விஷயத்துக்கு பின்னாடியும் நம்ம முன்னோர்கள் செஞ்ச ஒரு விஷயத்துக்கு முன்னாடியும் அவங்க செஞ்ச சில விஷயங்கள், யாரோ நடுவில் புகுட்டின சில விஷயங்கள் தான் வந்து மூட நம்பிக்கைன்ற பேரில் இருக்க தவிர மற்ற எல்லா விஷயங்களுக்கு பின்னாடியும் காரணம் உண்டு. அப்போ நீங்கள் அங்கே போய் ஆராய்ச்சி பண்ணணும்ல, ஏன் இதை வைக்கிறாங்க, இது ஏன் செய்கிறாங்க அப்படின்ற ஒரு விஷயம் உங்களுக்கு, நீங்கள் அந்த இடத்துக்கு போய் நீங்கள் ரிசர்ச் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். அதனால் எல்லா விஷயத்தை பற்றியும் புரியணும் அப்படின்னா இப்போது ஒருத்தவங்களோட மனநிலையை பற்றி புரிஞ்சுக்கணுனாலும் அதுதான். இப்போ இந்த இடத்துலேருந்து நம்ம பார்க்கும்போது நீ எதுக்கு இதுக்கெல்லாம் கோவப்படுற, நீ எதுக்கு இதுக்கெல்லாம் நீ சங்கடப்படுற, எதுக்கு நீ இதுக்கெல்லாம் எமோஷன் ஆகுற அப்படின்னு சொல்லி நம்ம கேட்குறோம்ல. ஆனால் நம்ம இங்கேருந்து பார்க்கும்போது அதை புரிஞ்சுக்க முடியாது. இப்போ இந்த நிலையில் இருந்து அவங்க நிலைக்கு மாறணும். அவங்க ஏன் அழுகிறாங்க அப்படின்றத நீங்கள் அழுகும்போது அதே மாதிரியான ஒரு வார்த்தை அவங்க கேட்டாங்க, இதுக்கெல்லாமல் அழுவ அப்படின்னு ஒருத்தவங்க கேட்குறாங்கன்னா நீங்கள் திங்க் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு அது எவ்வளோ பெரிய விஷயம். சும்மா உங்களுக்கு உட்காந்து அழுதுட்டு இருப்பீங்களா, உங்களுக்கு அது எவ்வளோ பெரிய ஒரு எமோஷன், அது எது உங்களை ட்ரிகர் பண்ணி விட்டுருக்கு. அப்போ ஏதோ ஒரு காரணத்தினால தான் அழுகிறீங்க, அப்போ அதே காரணத்தினால தான் அவனும் அழுகிறான். அப்போ அந்த நிலைக்கு நீங்கள் போனீங்கன்னா தான் அவனை பற்றி புரிஞ்சுக்க முடியும். எல்லா விஷயமும் சிம்பிள் தான். ஒரு விஷயத்தை பற்றி நீங்கள் ஒன்றுத்துக்குள்ள லாக் ஆகிட்டீங்கன்னா அந்த விஷயத்தை பற்றி தெரிஞ்சுக்க முடியாது. அகண்டு விரிஞ்சு ஒருத்தன் யோசிக்கிறான் அப்படின்னா அவன் தான் இருக்குதுலேயே மிகப்பெரிய உயர்ந்த நிலையில் இருக்கிறான், அவன் தான் மிகப்பெரிய ஞானின்னு அர்த்தம். அதனால் முடிஞ்ச அளவுக்கு உங்களோட லைஃப்பில் ஒரு விஷயத்தை பற்றி தெரிஞ்சுக்கணும்னாலும் சரி, ஒரு மனிதனை பற்றி ரீட் பண்ணணும்னாலும் சரி, இந்த மாதிரி எந்த ஒரு விஷயத்தை பற்றி தெரிஞ்சுக்கணும்னாலும் நீங்கள் இருக்கக்கூடிய இடத்துல இருந்து தெரிஞ்சுக்க முடியாது. அந்த இடத்த மாற்றி அவங்களோட ஒரு சில விஷயங்களையும் தெரிஞ்சுக்கணும், அந்த பார்வையை மாற்றணும். அந்த பார்வையெல்லாம் மாற்றணும், உங்களுக்கு எல்லா விஷயமும் புரியும். ஏன்னா அந்த காலத்தில் வந்து இப்படி இருந்தால் குத்தம், அப்படி இருந்தால் குத்தம், இப்படி உட்காந்தா குத்தம், இப்படி நின்னா குத்தம்னு சொல்லியிருப்பாங்க. அது ஏன் சொல்லியிருப்பாங்கன்னா அந்த காலத்துக்கு தகுந்தாற் போல சொல்லியிருப்பாங்க. அது இந்த காலத்துலையும் எடுத்துகிட்டு வந்து இன்னும் அந்த பழைய காலத்து அவங்க வந்து அப்ளை பண்ணிகிட்டே இருப்பாங்க. இது இந்த காலத்துக்கு செட் ஆகாது சில விஷயங்கள். அப்போது அந்த இடத்துல ஏன் அதை சொன்னாங்கன்னு அந்த பழைய காலத்து ஆளுங்க திங்க் பண்ணணும். திங்க் பண்ணாங்கன்னா ஓகே, அதுதான் இந்த காலத்தில் மாறி போச்சே, ஸோ இப்போ இதுக்கு தகுந்தாற் போல் நம்ம இப்படி தானே போயிட்டுருக்கோம், இப்போ இது தானே சரியாக இருக்கும் அப்படின்னு சொல்லி இப்படி நகர ஆரம்பிக்கணும். இப்போ உடன்கட்டை ஏறுதல்னு ஒன்று இருந்துச்சு. ஹஸ்பண்ட் இறந்த உடனே மனைவியும் வந்து அந்த இதுலேயே வந்து குதிச்சிடணும், நெருப்பில் குதிச்சிடணும் அப்படின்னு இருந்துச்சு. இப்போ அது காலப்போக்கில் மாற்றி எப்படியோ கொண்டு வந்தாச்சு. இப்போ இல்லைங்க, அந்த காலத்தில் சொன்னாங்க அதனால நான் அப்படியே பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி பண்ணுவீங்களா? எதுக்கு அதை பண்ணாங்க, இப்போ ஏன் அதை பண்ணக்கூடாதுன்ற ஒரு தெளிவு எப்போ வரும்னா வெளியே இருந்து திங்க் பண்ணணும். ஆண் இறந்துட்டானா ஏன்டா பெண் இறக்கணும் அப்படின்ற ஒரு எண்ணம் உங்களுக்கு தோணும் போது தான் சில விஷயங்கள் உங்களுக்கு அங்கே உணர்த்தப்படும். அப்போ அதுலேருந்து நீங்கள் வெளியே வர முடியும். ஸோ இதுதான் சிம்பிளாக சொல்லணும்னா, ஒரு விஷயத்தை பற்றி தெரிஞ்சுக்கணுன்னா அந்த நிலையிலேருந்து வேறு நிலைக்கு மாறி பார்த்தீங்கன்னா அனைத்து விஷயமும் புரியும். அப்போ தான் உங்களோட லைஃப்பும் மிகப்பெரிய லெவலில் மாற்றம் உண்டாகிறத உங்களால் பார்க்க முடியும். ஏன்னா எல்லாருமே இப்படி இயங்கிட்டு இருப்பாங்க, நீங்கள் மட்டும் அழகாக இப்படி இயங்கிட்டு இருப்பீங்க, டிஃப்ரெண்ட்டாக இயங்கிட்டு இருப்பீங்க. அப்போ உங்களுக்கு எல்லாமே இங்கே உணர்த்தப்படும், இவங்களுக்கு எதுவுமே தெரியாது. ஏன்னா அவங்க எப்படி ஓடிட்டு இருப்பாங்கன்னா ஏதோ சொல்லி வச்ச போக்குலையே ஓடிட்டு இருப்பாங்க. நீங்கள் சில விஷயத்தை இங்கே அறிந்து தெரிந்துக்கும் போது நீங்கள் வேறு மாதிரியான பர்சனாக மாறுவீங்க. ஸோ இந்த விஷயம் புரிஞ்சிருக்கும். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். என்னதான் நம்ம குருமார்களை வழிபட்டாலும் பெண் சக்தி அப்படின்றது வந்து ரொம்ப இங்கே ஒரு அவசியமான ஒன்றாக இருக்குது. அப்படி பார்க்கும்போது சித்தர்களே வந்து பல பெண் தெய்வ வழிபாடு பண்ணியிருக்கிறாங்க. அந்த வகையில் திதியை பிடித்தால் விதியை வெல்லலாம் அப்படின்னு சொல்லக்கூடிய உங்களோட ஜாதகப்படி உங்களுக்கு என்ன திதி வருது அப்படின்றத பார்த்து அதுக்கான திதி தேவதை என்ன அப்படின்னு நீங்கள் வழிபடும்போது நிச்சயமாக உங்களோட லைஃப்பில் மிகப்பெரிய ஒரு மாற்றம் என்பது ஏற்படும். அப்படி நம்ம கொடுத்து பல பேருக்கு வந்து இன்னைக்கு வேலை கிடைக்காதவங்களுக்கு சிங்கப்பூரில் டபுள் மடங்கா ட்ரிபிள் மடங்காலாம் சேலரி கிடச்சிருக்கு. அதே மாதிரி இன்னும் பல விஷயங்கள், வீடு விற்காதவங்களுக்கு வீடு விற்றுருக்கு, இந்த மாதிரி பல விஷயங்கள் நடந்து இருக்குது. இதற்கான காரணமே என்ன அப்படின்னா அந்த பெண் தெய்வ வழிபாடு என்பது. அந்த பெண் தெய்வ வழிபாட்டை பத்தி நீங்க பார்த்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா கீழே கொடுத்திருக்க வீடியோ பார்த்து தெரிஞ்சுக்கோங்க.